வணக்கம். இப்போ நாம் இந்த வீடியோவில் கமாடிட்டி ப்ராடக்ட்ஸ்க்குரிய பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிரேக் அவுட் ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலமா நீங்களே வந்துட்டு மார்க்கெட்டில் ஓனாக ட்ரேட் பண்ண முடியும். அதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலுடைய நேம் என்எஸ்சி கமாடிட்டி ட்ரேடர். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜிலோட ஆகும். அதில் நிறையா ஸ்ட்ராட்டஜி ஓரியன்ட் இண்டிகேட்டர் ஓரியன்ட் வீடியோஸ் ஆட் பண்ணியிருக்கோம். அது பார்க்குற மூலிமா உங்களால் மார்க்கெட்டில் அப்டேட்டடாக இருக்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் எதுவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பர் கூப்பிட்டாலும் கைடன்ஸ் கிடைக்கும். இல்லை லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாலும் அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். க்ரூட் ஆயில் ஃபஸ்ட்டு மார்னிங்கில் க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். க்ரூட் ஆயில் பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்கே உங்களுக்கு கேப் டவுன். அதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா வைரஸ் நியூஸ் தான். ஸோ அமெரிக்காவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஸ்டேட் எமர்ஜென்சியாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனும் வந்துட்டு ஃபஸ்ட் லெவல் எமர்ஜென்சி த்ரெட்டாக வந்து கொரோனா வைரஸை வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி கண்டினியூஸாக வைரஸ்னுடைய நியூஸ் கேசஸ் இன்க்ரீஸ் ஆனது, அதுக்கப்புறம் நேற்று யூஎஸ் மார்க்கெட் வேறு 4% டவுனு, இந்த மாதிரி ஏகப்பட்ட நியூஸஸ் வந்ததுனால மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் இன்றைக்கி ஓப்பனிங்கிலே கேப் டவுன். அந்த கேப் டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 3400 ரேஞ்சை வந்து க்ரூட் ஆயிலால் பிரேக் அவுட்டே பண்ண முடில. மார்க்கெட் ஓப்பனிங்கில் 1% இருந்தாலும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2% மேலே டவுனில் கீழே போய்கிட்டு இருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது. ஈவினிங் வியூவிலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயில் வந்து செல்லிங்கில் தான் வந்து பார்க்கப்படுது. மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3400 ரேஞ்சுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகி போச்சுன்னா மட்டும்தான் க்ரூட் ஆயிலுடைய ட்ரெண்ட் வந்து பையிங் ட்ரெண்டாக மாறும். இல்லாட்டினா ஃபுல்லாக ட்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலுக்கு செல்லிங் ட்ரெண்ட் இருக்கனால ஏறினாலும் மறுபடியும் இறங்கத்தான் செய்யும். அடுத்து ஜிங்க் பார்க்கலாம். ஜிங்க் பார்த்தீங்க அப்படின்னா சேம் இம்பேக்ட்னால பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன்லேயே டவுன் ஆச்சு. அந்த டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 156 நல்ல ஒரு சப்போர்ட்டை எடுத்துகிட்டு மார்க்கெட் ஸ்டேபிளாக நிற்கிது அப்படின்னு சொல்லலாம். பட் அதுக்காண்டி பையிங் ட்ரெண்டாக மாறிடுச்சானா? இல்லை, ட்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எதுவும் கிடையாது, வெறும் ஒரு சைட்வேஸில் தான் வந்துருக்கு. எந்த சைடும் ஸ்ட்ராங்காக ட்ரெண்டு போல் இந்த வீக்கே வந்து ஜிங்க் வந்து ஒரு ஃப்ளாட்டாக தான் போயிட்டுருக்கு, பெருசாக ட்ரெண்ட் எடுக்காமல். ஸோ இப்போ இருக்க வியூ படி பார்த்தீங்க அப்படின்னா 156 கீழே பிரேக் அவுட் ஆகி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செல் பண்ணிட்டு ஜிங்க்கை வந்து டவுன் சைடு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக மார்க்கெட் ஏற ஆரம்பிக்கணும். அதாவது ஒரு 157 பிரேக் அவுட் ஆனாலும் பத்தலை, ஒரு 157.50 மேலே வந்து பிரேக் அவுட் ஆகையில் வேணால் ஓரளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஜிங்க் வந்து ஒரு பையிங் ட்ரெண்டாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போதைக்கு பை பண்ணிங்கன்னா ஜிங்க் வந்து நீங்கள் மேலே வந்து எதிர்பார்க்கலாம். இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் லெவல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா கைடன்ஸ் கிடைக்கும். டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணாலும் சரி, இல்லை நம்பர் கூப்பிட்டாலும் உங்களுக்கு கைடன்ஸ் கிடைக்கும். தினமும் இது போன்ற வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.